பீக்கங்காய் குருமா. பீக்கங்காய் ரெண்டு, உருளைக்கிழங்கு ஒன்று, தக்காளி அரை தக்காளி, வெங்காயம் அரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம், பட்டை கிராம் தூள், மிளகு பொடி, மல்லிப்பொடி, அவ்வளோதான். போட்டு நல்லா சமைக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். தக்காளியும் சின்ன பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு அடி மிக்சியில் அடித்து போடணும். தக்காளியும் வெங்காயத்தையும் கொஞ்சம் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடணும். போகிறோம். என்ன ஊற்றணும்? மிக்ஸ் பண்ணணும். நல்லா நல்லா கலக்கணும். கலக்கிட்டு இஞ்சி பூண்டு நல்லா அது கூட சேர்த்தணும். சேர்த்து நல்லா கலக்கணும். நல்லா கலக்கணும். எண்ணெய் வர வர சரி. உருளைக்கிழங்கு, பீக்கங்காய், பீக்கங்காய் குருமா, அதுக்கூட மட்டனை சேர்த்துக்கோங்க. அதுக்கூட மட்டனை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறணும். தேங்காயை சேர்த்துக்கணும். தேங்காய் ஒரு அடி அடித்து போட்டுக்கணும். தேங்காயை சேர்த்திடணும். தேங்காய் சேர்த்து நல்லா நல்லா மூடி வச்சிடணும். ரெண்டு சவுண்டு வரணும். ரெண்டு சவுண்ட் நல்லா கலக்கிட்டு ரெண்டு சவுண்டு வந்து கரைக்கிறணும். அவ்வளோதான்.